உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பட்டை முறுக்கு. இந்த சுவையான பட்டை முறுக்கு எப்படி செஞ்சுடுறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வா, செம்மையாக இருக்குது. பட்டை முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, கடல மாவு. அரிசி மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன், கடல மாவு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். பட்டர் 2 டேபிள்ஸ்பூன். இது வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா பெருங்காயம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம், தேவையான அளவு உப்பு. செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ரைஸ் ஃப்ளார், கடல மாவு, ஜீரகம். ஜீரகம் இல்லைனா நீங்கள் எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, லாஸ்டாக பட்டர். இதை போட்டு நம்ம க்ரம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் பேசுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. க்ரம்பிள் பண்ணியாச்சு. மாவு ஹோல் பண்ணுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த படத்துக்கு இருக்கணும். ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டான மாவுப்பதம். இந்த பட்டை முறுக்குக்கு நான் வந்து 3 சைடு ஸ்டார் வச்சு அடிச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அடிச்சு நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சைட்லாம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்துடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எப்போவுமே பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி பிளேயர் பிடிச்சு வைப்போம். அதே மாதிரி இப்போது நான் பிளேயர் பிடிச்சு வைக்க போகிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேருந்து நான் கொஞ்சமாக பிளேயர் பிடிச்சு வச்சுருக்கேன். இப்போது என்ன ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் போட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம போட்டிருந்தா மாவு அது மேலே வந்துருச்சுன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக இதில் சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது எண்ணெய்னால நான் எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. டைரெக்டாக நம்ம எண்ணெயில் தான் சுடணும். லைனாக வரும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் விட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லைனில் என்ன கூட சுடலாம், இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக கூட சுடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முறுக்கு எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் வரதுலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான முறுமுறு பத்தை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ரெய்னிங் சீசன் மேடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வாவ், அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.